ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஐஒய் பிஸ்னஸ் கேம் ஆர் ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்மலாம் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். அதை வந்து நான் ஸோ வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் கம்ப்ளீட்டட் வெர்ஷன். ஸோ இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல சொல்லிடுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கேம் பிளே அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ போர்டு, பிளேயர் மூவ் பண்ணுற அந்த காயினு, ப்ளஸ் வந்து இதோட இது வந்து பிளேசஸோட கார்டு. ஸோ ஒன்று எய்தர் பேங்கர் வந்து தனி ஆளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்களே ஒருத்தர் யாராவது பேங்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட்டும் இந்த கார்டும் அந்தந்த பிளேஸ் போகும்போது அவங்க கொடுக்கணும். அப்புறம் ஈச் பிளேயருக்கு வந்து 5 ஹவுசஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் சும்மா 2 பிளேயர் விளையாடுற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஸோ டைஸ் இருக்கணும் பேஸு. ஸோ டைஸை ரோல் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி காயினை மூவ் பண்ணி வைப்போம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் காசை கொடுத்து வாங்குறீங்களோ இல்லையோ. ஸோ ஈச் பிளேயருக்கு வந்து ஸ்டார்டிங் ரவுண்டில் 30,000 ருபீஸ் வந்து கொடுத்துருங்க. 30,000 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி. ஸோ ஈச் பிளேயருக்கு 30,000 ருபீஸ். ஸோ ரோல் டைஸை ரோல் பண்ணுறோம். இப்போது 3. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கிளாக் வைஸில் ஆரம்பிங்க. 1, 2, 3. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் போயிருக்கு அந்தமான். ஸோ அந்தமானோடைய விலை 2,500. அது வேணும்னா அவங்க வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ 2,500 அவங்க பேங்க்குக்கு கொடுத்துட்டு, ஸோ இந்த பிங்க் கலர் அந்த ஊரை வந்து, ஸோ அந்த பர்டிகுலர் பிளேயர் வாங்கிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பிளேயர் வந்து 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அவங்க வந்து ஜம்மு வந்து 3,500. ஸோ ஹி ஹாஸ் டு பே டு பேங்க் 3,500. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் 3,000 இந்த கார்டு. ஸோ இந்த மாதிரி தான் கேம் போயிட்டே இருக்கும். அந்தந்த ஊர் வாங்குவீங்க. ஸோ இதில் வந்து 3 சேம் கலர் ஊர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பெனிஃபிட் வந்து இருக்குது. அடுத்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்த பிளேயர் வரும்போது அந்த இடத்துல வரும்போது ரெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பிளேஸோட கார்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது 200. ஓகே, ஸோ பேஸ் வந்து இப்படி தான் போயிட்டே இருக்கும். இதில் வந்து நடுவில் சில ட்ரிக்ஸு, சில செலவு பண்ணுற இடம் இதெல்லாம் இருக்குது. 5 போட்டு ஸ்டார்ட்லேருந்து வரும்போது 5 போட்டிருக்கீங்க அப்படின்னு ட்ரேடுக்கு வருது அப்படின்னா, ஸோ நடுவில் மிட் ஆஃப் த போர்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கு. ஸோ ட்ரேடு 5 போட்டு ட்ரேடுக்கு போனால், ஸோ ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அதை வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை போர்டில் தான் எழுதணும்னு இல்லை, தனியாக ரூல் புக் மாதிரி ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ 5 போட்டு போனால் இங்கே இருக்குது. ஸோ ஸ்கூல் அண்ட் மெடிக்கல் ஃபீஸு 2,500. லைக் இங்கேருந்து இப்போ 2 போட்டு இந்த சான்ஸுங்கிற இந்த பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே இருக்குது. ஸோ சான்ஸு ஈவன் நம்பர், 2 போட்டால் லாஸ் வந்து 2,000 அகெயின் பேங்க்கு கொடுக்கணும். ஸோ இதில் வண்டி லாஸ் மட்டுமே இல்லை, ரெண்டு ட்ரேட்லேயும் சான்ஸ்லேயும் பெனிஃபிட்டும் இருக்குது. லாட்ரி, ஸோ ஆட் நம்பர்ஸ்லாம் போட்டால் இங்கே லாட்ரி அடிச்சிருக்கு 2,500. ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க 1,000, 5 போட்டால் அந்த மாதிரி. ஸோ இதில் ரெண்டும் கலந்ததாக இருக்கும். இது வந்து ட்ரேட் அண்ட் சான்ஸ், அதோட ரூலு. இது தவிர இந்த 4 கார்னர்ஸில் இங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறீங்க. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டால் 500 ருபீஸ் கொடுத்து பேங்க்கில் கொடுத்து வெளியில் வந்துடலாம், அப்படி இல்லைனா 3 ஆட்டோ வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும். இது ஜெயிலோட ரூல். ஸோ பார்ட்டி ஹவுஸ்க்கு போயிட்டீங்கன்னா 200 ருபீஸ் வந்து ஈச் பிளேயர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும். மற்ற பிளேயர்கிட்டேருந்து நீங்கள் 200 ருபீஸ் வாங்கிக்கலாம். அதே ரெசார்ட்டுன்ற பிளேஸ் அந்த கார்னர். ஸோ ரெசார்ட்டுக்கு போனீங்கன்னா 200 ருபீஸ் நீங்கள் ஈச் பிளேயருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்ட்டை பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் 1,500 அவங்க பாஸ் பண்ணும்போது பேங்க்கில் வந்து கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம வாங்கின இடத்துக்கே திருப்பி வரும்போது தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஹவுஸ் வந்து கட்ட முடியும். அந்த கார்டில் வந்து கீழே காஸ்ட் ஆஃப் த ஹவுஸுங்கிற ஒரு இன்ஃபோ இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து பேங்க்குக்கு கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட வீடு அங்கே கட்டிக்கலாம். ஸோ அவங்க ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அதர் பிளேயரு பாஸ் பண்ணும்போது அவங்க வந்தாங்க
அப்படின்னும்போது தான் நம்ம இந்த கார்டில் இருக்கிற மாதிரி ரெண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வீடும் கட்டலைன்னா ரெண்ட்டு 300. ஸோ ஒரு வீடு கட்டி வச்சுருந்தோன்னா ரெண்ட்டு 1300. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வீடு வேணாலும் உங்களுடைய ஊரில் நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கடன் கூட நம்மளால் வாங்க முடியும். நீங்கள் கடன் வாங்குறத நீங்கள் வந்து பேங்கராக இருக்கிறவங்கள மெயின்டைன் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ கடன் வந்து நீங்கள் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இப்போ 5000 வரைக்கும் கடன் வாங்க முடியும் அப்படின்னு லிமிட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து பேங்கர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ 5000க்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. அதை நீங்கள் கடனை கட்டிட்டு தான் நீங்கள் அடுத்து திருப்பி கடன் வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக அந்த பேங்க்குக்குன்னு ஒரு பேங்கர் வந்து அந்த ஜாப் பண்ணிக்கணும். ஸோ கடனை கட்ட முடியாமல் ஊர் வாங்க முடியாமல் அடுத்த பிளேயருடைய ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய கார்ட் பிளேஸ்க்கு போகும்போது உங்களால் அவங்களுக்கு ரெண்ட்டு பே பண்ண முடியாத நிலமை வந்துருச்சுன்னா அப்போ வந்து அந்த பிளேயர் வந்து அவுட்டு, மற்ற பிளேயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க கையில் இருக்கிற ஊரை கூட வந்து அவங்க வந்து செல் பண்ண முடியும். பேங்க்குக்கு செல் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆப்போசிட் பிளேயர் அவங்களுடைய ரெண்ட்டு கொடுக்க முடியலன்னா உங்களுடைய ஊர் அவங்களுக்கு செல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து லாஸ்ட்டு கட்டம் வரைக்கும் இது தான். கையில் இருக்கிற எவ்ரி அசட் போயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து கேம்லேருந்து வெளியில் வந்துடலாம். மீதி பேர் கண்டினியூ. ஸோ இந்த கேம் வந்து ஈஸியாக சீக்கிரம் முடியாது. சில வாட்டி என்ன பண்ணுவோன்னா ஈவினிங் ஆரம்பித்தோம், முடியலன்னா அதே செட்டப்போடு அப்படியே வச்சுட்டு நாங்கள் மார்னிங் கூட கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேம் வந்து ஃபேமிலி கேம், ரொம்ப ஃபன்னாக என்டர்டைனிங்காக ஜாலியாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி டிஐஒய் பண்ணி விளையாடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், திருப்தியாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஈஸி ஆக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த பிளேசஸ், இந்த இன்ஃபோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு PDF-ஆக கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே பிரிண்ட் எடுத்தோ இல்லைன்னா அதில் பார்த்து நீங்கள் வந்து கையால் எழுதியோ நீங்கள் வந்து இந்த கார்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த போர்டோடைய லேஅவுட்டோடைய அந்த ஸ்டேட் இன்ஃபோஸையும் நான் வந்து PDF-ஆக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு ஒரிஜினல் மாடல் வச்சு இதை வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் அமௌண்ட்டோடைய நான் கொடுக்குற எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்களும் அதே மாதிரி வீட்டில் பண்ணி விளையாடுங்க. அப்போ தான் வந்து கேம் வந்து கரெக்டாக அது வந்து எண்ட் ஆக முடியும். ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு எப்படி வந்து போர்ட் கேம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து என்னோடய கிட்ஸும் சில ஹெல்ப்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் நீங்கள் யார் கூட விளையாட போகிறீங்களோ அவங்களையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் இதை ஈஸியாக வீட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ டிஐஒய் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நார்மல் ஸ்கெச்சஸ், 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸு, அப்புறம் பிளாக் மார்க்கர் எழுதுறதுக்காக, அப்புறம் கத்தியும் ஒரு சிசர், ஸ்கேலு, அப்புறம் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இல்லை 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ் வேணும். ஏன்னா இது வந்து வீடு வைக்கிறதுக்காக. இது கண்டிப்பாக வந்து டைஸ் வேணும். ஸோ டைஸ் வேறு ஏதாவது கேமில் கூட நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைனா டைஸ் மட்டும் தனியாக கிடைக்கிது. அப்புறம் மூவ் பண்ணுற 4 காயின். ஸோ 4 பிளேயருக்கு இது வந்து மூவ் பண்ணுற காயின் இது. அது தவிர வந்து சார்ட்டு, கலர் சார்ட் இருந்துச்சுன்னா சார்ட்டை அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் A4 ஷீட்டே கலர் கலராக இருக்குது, அப்படி எதுவுமே இல்லைனாலும் நார்மல் ஒயிட் A4 ஷீட்லேயே க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சுன்னு மேலே மட்டும் எழுதிட்டு அந்தந்த ஊருக்காக இந்த கார்டு நம்ம பண்ணிக்கலாம். மணி பண்ணுறதுக்கு நார்மல் நான் ஒரு நோட் இருக்குது, கலர் கலர் நோட் பேப்பர். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மணி பண்ணுறதுக்கு அதுக்கும் A4 ஷீட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர்டு பண்ண ஆட்டி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது லைக் ஹகீஸோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். 15 inches × 15 inch ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் தேவை. நீங்கள் அட்டை பாக்ஸ் இல்லைன்னா நார்மல் ப்ரௌன் ஷீட் இருந்ததுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸ் போர்டு வந்து இப்போ ரெடி. சுர்பீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கலர் கலர் ஷீட்ஸில் வந்து எழுதிட்டுருக்காங்க பசங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு வீடியோவில் அமைக்கிற டேப்லர் காலம் மாதிரி கவுண்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஈச் ருபீஸில் வந்து 10 கவுண்ட் மாதிரி அந்த இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இது நார்மல் ஒரு டிஷ்யூ, இந்த சும்மா மேலே ஃபேன்சிக்காக இதை ஒட்டுற இது.
2 inch. ரஃபா முதல்ல பென்சிலில் போடு கிழிச்சிக்கிறேன். இப்போ வந்து ஸ்கெட்சில் கிழிச்சிக்கிறேன். இதில் ஒரு கார்னர் வந்து ஸ்டார்ட்டு. இது ஜெயில். ஸோ ஜெயிலு, பார்ட்டி, ஸ்டார்ட்டு, ரெசார்ட், 4 கார்னர் மெயின் அது போட்டாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து 8 டிவிஷனாக பிரிச்சுக்கிட்டு அதில் லைன்ஸ் போடணும். ஸோ 8 பார்ட்ஸ் வேணும் ஒவ்வொரு சைட்லேயும். இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ சான்ஸ் எங்கெங்கெல்லாம் அது வந்து ஒரு ரேண்டமாக நான் ஸோ இந்த போர்டில் இருக்கிற இந்த இண்டிவிஜுவல் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவா இந்த பிங்க் கலர் கார்டு வந்து இப்போ 5 இடத்துல 6 இடத்துல இருக்கும். அதே மாதிரி க்ரீன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ க்ரீன் கலர், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து ஈச் கார்டில் ப்ளேஸ் கார்டு வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எல்லோ. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வேணும்னு இல்லை. நீங்கள் வந்து இப்போது இந்த பர்டிகுலர் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒயிட் பேப்பரில் கூட அந்த கலரை மேலே இங்கே எழுதிட்டு அந்த ஊர் பேர் போட்டு அதோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதோடைய ரெண்ட்டெல்லாம் வந்து இப்போ யாராவது அங்கே போனாங்கன்னா ரெண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த இண்டிவிஜுவல் கார்ட்ஸில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வந்து ஒரு சாம்பிள் கார்டு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் கார்டோடைய அமௌண்ட்டு போட்டாச்சு. போட்டுட்டு அதோடைய ரெண்ட், லைக் ஒரு வாட்டி போனால் 700, ஒரு வாட்டி வித் 1 ஹவுஸ் அங்கே பில் பண்ணியிருந்தோன்னா 1700. ஸோ அந்த மாதிரி 2 ஹவுஸ்னால் 3400. காஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து 6500. நீங்கள் அதை அப்படியே வாங்கிடணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ சேம் ப்ளேஸ், சேம் கலர் வந்து இப்போ பிங்க்னா அந்த பிங்க் ப்ளேஸை வந்து நீங்கள் 3 கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க, 3 கலர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்ட் வந்து டபுள் ஆகும் யாரை மற்ற பிளேயர்ஸ் அங்கே வரும்போது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ப்ளேஸோட கார்டு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ எவ்ரி திங் வந்து ஃபினிஷ்டு. ஸோ இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு, அப்புறம் நடுவில் இருக்கிறது வந்து பிளேஸோட கார்டு, டைஸு. ஸோ 4 பிளேயர் காயின் அண்ட் போர்டு ரெடி. அப்புறம்
அதுக்கப்புறம் ஹவுசஸாக இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு செட் ஆஃப் ஏதாவது டிஃப்ரெண்ட் காயின்ஸு. ஸோ அவ்வளோதான் வந்து இது வந்து நான் ஈஸியாக இப்போ மேனுவலாக கையிலையே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்டோடைய இந்த ஃபார்மேட் பிடிஎஃபும் பிளேஸோடைய கார்டோடைய அந்த இண்டிவிஜுவல் ரெண்ட்டு இதெல்லாம் உடைய அந்த பிடிஎஃப் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நீங்கள் அதை அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணி இந்த ஏதாவது ஒரு அட்டையில் அதை ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இதையும் அதே மாதிரி ஒட்டிடலாம். இல்லை நீங்கள் பெருசாக போர்டு பண்ணுறதா இருந்தால் அந்த பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் வந்து கேம் பிளேயோடைய போர்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுவில் கொடுத்துருக்கிற இந்த சில ஆப்ஷன்ஸும் வந்து தனியாக ஒரு ரூல் புக் மாதிரியும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது அதை வச்சு சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து விளையாடலாம். ஓகே, இந்த மாதிரி நிறையா போர்ட் கேம்ஸ் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.